நாடு என் முதல் படத்தை எனது தாய் பார்க்க வேண்டும் என்று அவங்க பார்க்கல அதை கொடுத்து வைக்கிறேன். நீங்க வரப்படாதீங்க, உங்க தாய் இருக்கலாம். எவ்வளோ ஒரு இடத்துல இருந்து நாங்கள் வாழ்த்துக்கிறதெல்லாம் சாதாரணமாக வந்து ஒரு விழாவுக்காக வந்து வாழ்த்து விழாவாக இருக்கும். ஆனால் உங்கள் தாய் உங்கள் மனதால் இந்த படம் வெற்றியிலே வாழ்த்துவார்கள் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அடுத்து திரைக்கு வராத இந்த கதையை, அதுவும் பெண்களை, ரெண்டு பெண்களை வந்து ஒரு நேர்கோட்டில் வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் எல்லா பெண்களையும் ஒரே நேர்கோட்டில் வச்சுருந்திருக்கா கொண்டு வந்திருக்க தோல் கொடுத்து அந்த படத்தை தாங்கி நின்று இன்றைக்கு திரைவளைத்து இருக்கின்ற மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தயாரிப்பாளருடைய நிலை என்பது என்னவென்று நான் சொல்ல வேணா, கதிரேசன் இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவரை சொல்ல வேண்டாம், தம்பி ஸ்ரீகாந்துக்கு தெரியும். ஒரு அற்புதமான நடிகர், பல வெற்றிகளை கொடுத்த ஒரு முன்னணியில் இருக்க வேண்டியவர், உரிமைகளை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்பயுமே மேடையில் நிறையா சொல்லுவேன், இவர் சொல்லிட்டே இருப்பார்ப்பான்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னா நாங்கள்லாம் ஒரு தலைவர்களாலும் பொறுப்பில் இருந்தவங்க இருப்பதால் எங்களுடைய கடமை, நீங்கள் கடக்கின்ற பாதையிலே பல இன்னல்கள் இருக்கின்றது, அதை கடக்க வேண்டும். கடந்து நீங்கள் இந்த படத்திலே லாபத்தை வென்றெடுக்க வேண்டும். அந்த காரணத்துக்காக சொல்லுகிறேன். இங்கே ஒன்றே ஒன்று மணி தான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மூணு மணி நேரம் பார்த்தாது, நாலு மணி நேரம் பார்த்து ஒன்றே ஒன்றே சொல்லுகிறேன். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள் பல வெற்றி படங்கள் அமைந்த வசூல்களை வாரி குவித்தன. அதே போலதான் ரஜினிகாந்த் படங்களும் கமலஹாசன் படங்களும் முக்கிய படங்களும். ஆனால் அவர்கள் எப்படி அந்த படத்தை ரிலீஸ் செய்தார்கள்? சென்னையிலே மூன்று தியேட்டர், நான்கு தியேட்டர், அஞ்சு தியேட்டர். செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்தால் மிக மிக கூடினார் 10 தியேட்டர். அது போல ஒவ்வொரு மாவட்டங்களையும் 10 தியேட்டருக்கு மேலே அவர்கள் ரிலீஸ் செய்ததே கிடையாது. அதை ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். இங்கிருந்து நீங்கள் திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆளுக்கு நீங்கள் 100 டிக்கெட் போட முடியாது. 1 டிக்கெட் தான் எடுக்கலாம், 2 டிக்கெட் எடுக்கலாம், அதுக்கு மேல 50 டிக்கெட் எடுக்கணும். நீங்க லெட்டர் பேடு கொடுத்து எதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லணும், அதுக்கு நீங்க ப்ரூஃப காமிக்கணும். கூட்டமா போனா எக்ஸ்ட்ரா கேரேஜ் தான் நீங்க இது பண்ணணும். ஆனால் இன்று சினிமா உலகத்துல மட்டும் இது இருக்குதான்னு பாருங்க. ஒரு ரஜினிகாந்த் படமோ விஜய் படமோ யார் படமோ சொல்லுகிறேன், யார் படம் ஒரு பெரிய படத்தை அனைத்து தியேட்டரும் ரிலீஸ் செய்து விட்டால் படக்காரர்கள் எங்க போவாங்க? எம்ஜிஆர் படம் ஃபுல்லாகி சிவாஜி படத்துக்கு போகும், சிவாஜி படம் ஃபுல்லாகி ஜெய்சங்கர் படத்துக்கு போகும். அதுதான் காலகட்டம், அதுதான் சர்வைவல் டு தி ஃபிட்னஸ். ஒன்று விட்டு எல்லா போட்டையும் நானே கட்டிட்டு போவேன், எல்லாத்தையும் நானே பண்ணி பண்ண என்னங்க தர்மம் இது? இதுக்கு நம்ம கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. கேட்கக்கூடிய ஆண்கள் இன்றைய திரைப்பட சங்கங்களில் இல்லை என்றால் உறுப்பினர்கள் அவர்களை உருவாக்கவில்லை. தவறு எங்கே இருக்கிறது? அந்த உறுப்பினரிடம் தயாரிப்பாளர் இருக்கிறது. தகுதியில் அவர்களை கொண்டு வர வேண்டும். அது எந்த சங்கமானாலும் சரி, நாய் இருக்கிற சங்கமானாலும் சரி, ஜாகவர் இருக்கிற சங்கமானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, போட்டோ செய்யணும். அதுவும் ஒன்றுக்குள் ஒன்று உணர்வோடு செய்ய வேண்டும். சேம்பர் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் வெறுக்கக்கூடாது, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் கெல்லை வெறுக்கக்கூடாது, கெல்லு நாங்களுடன் ஆரம்பித்திருக்கிற டிஜிட்டல் அசோசியேஷன் வெறுக்கக்கூடாது. ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். தளபதி மனேஷா, முன்னாள் தளபதி மனேஷா குஜராத்தில் சென்று ஒரு மீட்டிங் பேசினார். மீட்டிங் பேசுறது அவர் இந்தியில பேசினார். அப்ப குஜராத்துக்காரலாம் எதிர்க்கனா குஜராத்தில் பேசு, நீ குஜராத்தி தானே, குஜராத்தில் பேசுன்னு சொன்னான். அப்பொழுது அவர் தெளிவாக சொன்னார், ஐ லேர்ன் தமிழ் இன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட். நான் பஞ்சாபியை கற்றுக்கொண்டேன் பஞ்சாப் ரெஜிமெண்டில் இருந்து, நான் கூர்க்கா கற்றுக்கொண்டேன் கூர்க்கா ரெஜிமெண்டில் இருந்து, ஆனால் குஜராத் ரெஜிமெண்ட் என்று இல்லை. ஏனால் குஜராத்திலிருந்து சோல்ஜர்கள் வரவில்லை என்று பட்டபத்தனமாக கேட்டு அவர் அத்தனை பேரும் தலை குனிந்து கைதட்டி அணைத்து போனார்கள். அது போல ஒற்றுமையாக செல்ல வேண்டும். நமக்குள் ஆயிரம் படக்குகள் எதிர்த்தாலும் உரிமையை காக்க ஒற்றுமையாக செயல்பட்டு
இந்த திரைக்கு வராத திரைப்படம் திரையில் வந்து மாபெரும் வெற்றியை பெற்று முதன் முதலாக தமிழ் எழுந்திருக்கிற துளசிதாசும் சரி, அவர் கையெழுத்து கூட்டு வருகின்ற மணிகண்டனும் சரி, மாபெரும் வெற்றியை பெற்று அத்தனை பேருக்கு புதுவாழ்க்கை அளிக்க வாழ்த்து விளைவதற்கு நன்றி வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மதிய மனமர்களுக்கும், நம்ப ஸ்ரீயன் சார் அவர்களுக்கும், நம்ப சரண் சார் அவர்களுக்கும், இந்த திரையுலக பெரியவர்களுக்கும், நண்பர்களுக்கும், பத்திரிகைகளுக்கும், நான் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். சொல்லு சோர் சார், பெயின் சார், நல்லா நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் சார், நீ ரெண்டு வார்த்தையை பேசி சொன்னாரு. ஸோ இந்த படம் பெண்களை மையப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய படத்தை தயாரிக்கிறதுக்கு ஹெட்ஸ் வேணும். அதற்கு முதற்கட்டமாக நான் தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கு கூடான ஒரு நன்றியை நான் இந்த மேடையில் தகவல் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாமே கமர்ஷியல் படங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் வந்து நான் பெண்கள் சில படங்கள் சொல்லுவாங்க பெண்களை மையப்படி எடுத்தோம்பாங்க, பட் எல்லா கேரக்டருமே ட்ராவலாக இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். இந்த படம் முழுக்க முழுக்க நடித்த அனைவருமே பெண்கள். அப்படி எடுத்துக்கூடிய தயாரிப்பாளருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு கதையை உருவாக்கிய துளசிதாஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய ஹோல் டீமுக்கும் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்து விளைவருகிறேன். நன்றி வணக்கம். திரைக்கு வராத கதை, இந்த படத்துல நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு வெற்றி பெறப்போகும் ஒரு படத்துல நானும் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் துளசிதாஸ் சார், அவர் மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருந்திருக்காரு. அவர் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன். நிச்சயமா இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல என்னோட சகோதரி லத்யா மேடம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இது வெற்றி பெறும். ஏன்னா அவங்க நடித்த படம் எல்லா படங்களும் வெற்றி பெற்றிருக்கு. ரெண்டாவது, துளசி சாரும் நிறைய மலையாள படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. மணிகண்டன் சார், அவர் இன்னைக்கு தான் நான் முதல்ல அவரை பார்க்குறேன், அவருக்கும் என்னோட நன்றி. இங்கே வந்திருக்கும் மற்ற சக கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைத்து ரசிக பெருமக்களுக்கும், மேடைகளுக்கும், அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒன்லி ஒன் மகளிர் மட்டும், நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி தென்னிந்திய நடிகர் திலகமாக மேடம் நதியா மேடம் இருக்காங்க. அதாவது அவங்க ஒரு பார்வை போதும் நடிக்கிறதுல. அவங்க படம் எந்த படமாக எடுத்தாலும் சரி, அவங்க நடித்த படம் எல்லாமே வெள்ளி விழா ஓடி இருக்கு. நிச்சயமாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட பிரார்த்தனையாக இருக்கும். இந்த படத்தோட தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்கேன்னு டைரக்டர் சொன்னாங்க. நிச்சயமாக படம் ஜெயிக்கும் போது அந்த சிரமம் தெரியாது, நிச்சயமாக சந்தோஷமாக இருங்க. அப்புறம் இனி அவர்கள் ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் எப்படி லவ் சீன் அப்படின்னு டைரக்டர் சொல்லும்போது பார்த்தோம். ஆனால் ஒரு லவ் சீன் பார்த்தோம் நாங்கள் படத்தில், இப்போ என்னடா லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ சொன்னப்போ தான் தெரிஞ்சு ஓ லவ் சீன் இருக்குது அப்படின்னு. சண்டை சீனும் பார்த்தோம். பொதுவாக துளசிதாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வீட்டை பார், நாட்டை பார், அவர் முதலோட தமிழ் படம், அது இல்லாமல் அவர் மலையாள படமும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். மறந்துட்டு பாருங்க, நான் ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன், அவர் பெரியவராக இருந்தார். இப்போ நான் சின்ன பையனாக இருக்கேன், அவர் பெரியவராக தான் இருக்கார்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்த் அவர்கள் காதல் இளவரசன், அவர் தமிழ் திரையுலகில் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல நடிகர் மட்டுமல்ல, ஒரு நல்ல மனித நேயம் உள்ள ஒரு நல்ல மனிதன். அவருக்கு நமது கைத்தட்டல் சொல் கொடுங்க. ஏன்னா நான் நினச்சேன் ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரா சார்னு கேட்டேன், இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் வந்து ஒரு எங்கள் கீழில் ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் ஃபோன் பண்ணி சொன்னோம். அவர் ஷூட்டிங்கில் இருந்தவர் பெருந்தன்மை வந்து எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஒத்துழைச்சு கொடுத்தாரு. அவருக்கு அங்கே நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி போயிட்டாரு. இந்த மேடையில் அவருக்கு நான் நன்றியே சொல்கிறேன். அதே மாதிரி வந்திருக்கிற அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த திருட்டு செய்தி நான் எப்போதுமே சொல்கிறது தான், இந்த படமாக திருட்டு செய்தியை படம் பார்க்காம இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய இராணுவம் இன்னைக்கு ஒருத்தர் செத்துருக்காரு, கிட்டத்தட்ட 18-19 பேர் செத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு செகண்ட் அவருக்கு அவங்களுக்கு மௌனத்தை தெரிவிச்சுக்கிட்டு அதே மாதிரி எதிரி எல்லையிலே போய் இந்தியா மிகப்பெரிய சாதனை பண்ண அவங்களுக்கு கையொலி மூலமாக
நாட்டுக்கு மட்டுமல்ல உலக நாட்டுக்கு அத்தனையும் இந்தியா ஒரு சவால் மிக்க நாடா இருக்கும், ஒரு வல்லரசா இருக்கும். இந்தியா எந்தவனுக்கும் எவனுக்கும் பயப்படாதுங்கிறத இன்னைக்கு நம்ம நிரூபிச்சிருக்கோம். பெருமையா இருக்கு, தூங்கும் போது கூட பெருமையா இருந்துச்சு, முடிக்கும் போது கூட பெருமையா இருந்துச்சு, இந்திய நாட்டில் பிறந்திருக்கோங்கிறது கூட பெருமையா இருந்துச்சு. அடி வாங்கிட்டு வாழை சுருட்டி இருந்தா ஒருவேளை தற்கொலை கூட பண்ணியிருப்போம். அது இல்லாம நம்ம நாடு என்ன அப்படிங்கிற உலக நாட்டுக்கு நிரூபிச்ச ஒரு நல்ல தருணம். அதே இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க, நிறைய பெரியவங்க அன்பு சகோதரன் சரவணன் சார் அவர்கள் இருக்காங்க, சொல்ல நினைச்ச வாழ்ந்துட்டேன். அவர் என்னோட ஸ்டூடெண்டா இருந்தா கூட அவர் எனக்கு ஒரு சகோதரன். ஏன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. கடல் உதயம் அவர்கள் இருக்காங்க, அவரும் எனக்கு சகோதரன் சொந்தக்காரர். அப்புறம் நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துல கதிரேசன் அவர்கள் எல்லாமே சொன்னாங்க, எந்த நேரத்துல வந்து நிக்கிறவர் அவரு. அதே மாதிரி நானும் எந்த நேரத்துல வந்து நிற்பேன். அது சொன்னாரு நம்ம பிடி செல்வகுமார் அண்ணன் சொல்லுங்க சொன்னாங்க, திரைப்பட துறைக்கு என்ன ஆபத்துனாலும் சரி எந்த நேரத்திலையும் உயிரை கொடுத்தால காப்பாத்த நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லிக்கொண்டு வாழ்க தமிழ், வெல்க தமிழ், ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.